திருச்சிரம் இங்க மக்களோடு தொடர்பே இல்லாத ஷாஹின்சா மன்னாதி மன்னருக்கும் மக்களோடு யாத்திரை சென்றவருக்குமான போட்டி தான் இந்த 2024 தேர்தல் அப்படிங்கிறாங்க காங்கிரஸ். இல்லை, அதுக்கு முன்னாடி திரு அருணன் வந்து நாராயணன் சார் சொன்னதுக்கு வந்து இந்த முரண்பாடுகள், கூட்டணி முரண்பாடுகளை பத்தி பேசினாரு. நாராயணன் சார் சொன்னது வந்து கூட்டணியில் முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு ஒரு கூட்டணி கட்சி தலைவரை எம்பிக்கு கூட தகுதி இல்லைன்னு ஒரு தொகுதியில் பேசுறது எந்த விதமான முரண்பாடுன்னு திரு அருணன் சொல்லணும். ஒரு எம்பியாக கூட தகுதி இல்லைன்னு சொல்வதை நீங்கள் முரண்பாடு இருக்கலாம், என்னோட மேனிஃபெஸ்டோலையோ இல்லை பிஜேபி மேனிஃபெஸ்டோ இல்லை என்டிஏல சில கட்சிகள் மேனிஃபெஸ்டோல முரண்பாடுகள் இருக்கலாம், மேனிஃபெஸ்டோல வாக்குறுதிகள் போட்டோ போடாம இருக்கலாம், வாக்குறுதிகள் ஒருத்தர் யோசிக்கலாம் ஒருத்தர் இல்லைங்களா, ஆனா ஒரு எம்பிக்கே தகுதி இல்லையா அப்படின்னு ஒரு கட்சி ஒரு ஒரு மாநிலத்தில் பேசுதுன்னா இது நீங்க முரண்பாடுன்னு தள்ளிட்டு போக சொல்றீங்களா? அதுதான் அந்த பாயிண்ட். அதே தான் உங்களுக்கு 2 கோடி வேலை உருவாக்கி தரப்படும்ன்றதுக்கும் 2 கோடி வேலை தரப்படும்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னொன்னு 2 கோடி வேலை வந்து மாநிலத்திற்கும் அது பொறுப்பு இருக்கு. ஏன் அப்ப உங்களுக்கு கூட்டாட்சி தத்துவம் அப்ப உங்களுக்கு கண்ணுக்கு வராதோ? உங்களுக்கு ஃபெடரல் செட்டப் அப்ப வராதோ? அது வெறும் மத்திய அரசாங்கத்தோட பொறுப்பா மட்டும் ஆகுமோ? நிச்சயமாக யூனிகார்ன் வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும், தரப்பட்டிருக்கு இல்ல மாநிலங்களின் உதவியோடு மாநிலங்கள் அவரவர்களுடைய வேலை வாய்ப்பு உருவாக்க தரப்படும், அவங்களுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்குங்க. அந்த பொறுப்பு எங்க போச்சு? ஃபெடரல் செட்டப் நீங்க பேசிக்கிறீங்களே உங்க கன்வீனியன்ஸுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணி கொடுத்தீங்க? ஒரு மாநிலத்திலயும் இவர் இவ்வளவு அருணன் இவ்வளவு பேசுறாரு, 10 வருஷம் கேரளால என்ன கிழிச்சாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இன்னைக்கு கடவுள் வார்த்தைகளை இல்லையே, கடவுள் வார்த்தைகளை திருப்பி எடுத்துக்கிறேன். தயவு செய்து அவங்க என்ன மாடல் பண்ணிட்டாங்க அது மிச்ச கட்சி பாஜக கத்துக்கணும்னு சொல்லி கொடுங்களேன். டாஷ்போர்ட பார்க்க குஜராத் காமிச்சது இவருடைய பினராயி விஜயன் தானே. குஜராத் மாடல் எப்படி வேலை பார்க்குதுன்னு போய் கத்துக்கிட்டு வாங்கன்னு ஏன் போய் அமிச்சாரு இவர் பெருசா? இவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிழிச்சதுனா கேரளால என்ன பண்ணாங்க அப்படி சொல்லணும். ஒரு 3 கோடி கூடிய நீங்க சொல்றத கேளுங்க, கொஞ்சம் இருங்க. ஒரு 3 கோடி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டேட் இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. 10 வருஷமா இருக்காங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்கதான் கேட்கும். இவ்வளவு வாய்க்கிழி இவங்க பேசுறாங்கல்ல, பிரதமர் என்ன பண்ணாரு, பிரதமர் என்ன பண்ணாருன்னு கேரளால நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோங்க, இதை பார்க்க சொல்லுங்கன்னு அருணனுக்கு நான் 4 வாரம் வரேன், என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லுவாரான்னு கேட்டு சொல்லுங்க. ஆகையினால இல்ல நீங்க என்ன பண்ணிருக்கோம் ஒரு மாநிலத்தை பத்தியோ பேசினா அப்படி எல்லாம் பேசாதீங்க. நரேந்திர மோடி தேசத்துக்கான தலைவர், அவங்க இருக்கிறது பாவம் ஒரே ஒரு சுருக்கிக்கிறீங்க. அவங்க பாவம் இருக்கிறது அவர்களும் இந்தியர்கள் தான், இவங்களுடைய கையாளத்தனத்தில் அந்த மக்களை தவிக்கணும். அந்த கேள்வி பாஜக கேள்வி ஆரோக்கியமா ஆக்கப்பூர்வமாக இவர்கள் சொல்வது எல்லாமே இந்த பெட்ரோல் டீசல் இந்த புலித்திய 2013 கேஸ் சிலிண்டரோட விலை 900 ரூபாய். நான் உங்களுக்கு உங்களுக்கு பில் கூட காட்ட தெரியும். எல்லாமே இவங்க 450 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இவங்க முதல்ல கவர்மெண்ட் வந்தபோது 35 ரூபாய் பெட்ரோல், இவங்க வெளில போன போது 75 ரூபாய் பெட்ரோல். இவங்க என்ன பண்றாங்க? இவங்க டீசல் வந்தபோது 25 ரூபாய் டீசல், இவங்க வெளில போறும்போது 45 ரூபாய் டீசல். இவங்க என்ன பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இன்னைக்கு அதே இன்னைக்கு 33% தான் இன்னைக்கு பெட்ரோலும் டீசலும். இன்னைக்கும் பாஜக காங்கிரஸ் என்ன பண்ணீங்க இந்த கவர்மெண்ட் ஏன் சொல்லல? 23 கோடி
ஏழைகளை விளிம்பிலிருந்து மேல எடுத்துட்டு வந்து ஏன் சொல்லல? 18 கோடி கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கோன்றது ஏன் சொல்லல? எலக்ட்ரிபிகேஷன் 70% இந்த நாட்டை எலக்ட்ரிபிகேஷன் பண்ணிருக்குன்னு சொல்லதானே சொல்லிருக்கு. என்ன பதில்? 80 கோடி மக்களுக்கும் 5 வருஷமா ஃப்ரீ ரேஷன் கொடுக்குதுன்னு சொல்லதானே சொல்லிருக்கு. எத்தனையோ எய்ம்ஸ் காலேஜ் எய்ம்ஸ் நாடு ஃபுல்லா வந்திருக்குன்னு சொல்லதானே சொல்லிருக்கு. மெடிக்கல் காலேஜஸ் 100% டபுள் ஆனது சொல்லதானே சொல்லிருக்கு. ஏர்போர்ட்ஸ் டபுள் ஆனது சொல்லதானே சொல்லிருக்கு. எல்லாத்தையும் சொல்லி தான் சொல்றாங்களே தவிர 50 வருஷம் ஒரு குடும்பத்திற்கு ஏதாலும் செய்வார்கள் என்று அந்த 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 அமைதி தொகுதி ஓட்டு போட்டு செய்யாததை பிரதமர் சொன்னா உங்களுக்கு பதில் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான். லட்சுமி பதில் சொல்லிட்டோம். லட்சுமி இல்ல 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 ஒரு நிமிஷம் மக்களவை தேர்தல் 10 ஆண்டுகளாக இருப்பது மோடி அரசு பாஜக அரசு. அதை பத்தி கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்ல வக்கற்ற இந்த விமர்சகர் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அவருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுவோம், ஆக்கப்பூர்வமா பேசுவோம் தான் சொல்றேன். கேள்விகள் எதற்கும் பதில் சொல்ல வக்கற்ற நிலைமையில கேரளாவை எடுத்தாரு. நல்ல வீரமா பேசியிருக்காரு. சொல்ற விஷயம் வந்து என்னன்னா, 10 ஆண்டுகாலம் ஒன்றிய அரசு என்ன செய்தது என்கிற மக்கள் எழுப்புகிற கேள்வி, அதை நாங்கள் எதிரொலிக்கிறோம். அதற்கு உங்களால இப்ப பாருங்க, இப்ப கூட பதில் சொல்ல முடியல. பெட்ரோல் டீசல் விலையில என்ன சொல்றாரு, காங்கிரஸ் ஆட்சி அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு அது இதுவும். அப்புறமே டீசல் வில 2014லயே 950 ரூபாய்க்கு விட்டுச்சுன்னு அவர் பாட்டு ஓங்கி அடிக்கிறாரு. அதான் இப்படி எல்லாம் நாங்க பதில் சொல்ல. ரெண்டாவது வர கேரளா என்னையா பண்ணுச்சு? கேரளா பண்ண போய் தான் பினராயி விஜயனுடைய ஆட்சியை மீண்டும் தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்த பாயிண்ட், கேரளாவை பாராட்டி உங்க மோடி அரசே எவ்வளவோ விருதுகள் கொடுத்திருக்கு, உலகமே பாராட்டி இருக்குது. இதே கொரோனா காலத்தை எப்படி சமாளிச்சாங்க என்பது இல்ல. என்னங்க அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போனாரு. இருக்கிற பேர்ல கட்சிக்காரர் மத்திய அரசே சாமி கொடுத்துச்சு அப்படின்றதுக்கு அப்புறமா அது முடிஞ்சிருச்சு.